ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேரக்டரி பாலா யூடியூப் சேனல். ரைட், சர்வைவர், கமான் சர்வைவர்ஸ். அதை பற்றி கொஞ்சம் பேச சொன்னது என்ன நடந்தேன் எடுத்தோன்னே, ஹாப்பி பர்த்டே சாரான்னு அம்ஜத் ஒரு கட்டில் எழுதுறாரு, எழுதி பொண்ணுங்க விஷ் பண்ணுறாரு. நைஸ், நைஸ் டு சீ தட். அப்புறம் பிஆர் வந்து வேற என்னென்ன வந்து பிஜேபி மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு, அப்படி இப்படி மைக்கெல்லாம் பிடிச்சி. அவங்க இருக்கும்போது எதிர்த்து பேச தெரியல, பட் போனதுக்கப்புறம் மீடியேட்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்தது. நந்தா எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்கும், லீடராக இருந்தாலும் நம்மளை பார்த்து சொல்கிறார், அதனால் நான் லீடர் ஆக வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. காடர்கடில் வந்து சரண், விஜயலட்சுமி, விக்ராந்த் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்ராந்துக்கு கட்டையில் அடிபட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல. ஸோ ஒரு மெடிக்கல் டீமும் ஒருத்தர் வந்து பேண்டேட்லாம் போட்டார், ஏதோ கட்டை வெட்டும் போது அடிபட்டுருச்சுனாரு. அப்போ திடீர்னு ஒரு லெட்டர் வருது, லெட்டரில் என்ன ரெண்டு பேரும் படிக்கிறாங்க, எல்பியும் அந்த சைடு விஜயலட்சுமியும், வி கான்ட் டேக் ரைட் டெசிஷன், மேக் த டெசிஷன் ரைட். அதாவது உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியலன்னா எடுத்து முடியை சரியாக பண்ணுங்கன்னு. ஒரு தடவை முடிவு பண்ணிவிட்டா எப்பச்சும் நானே கேட்க மாட்டேன், அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம விஜய் பேசுவார் போக்ரியில், ஹிந்தியில் கூட பேசுவார், எக் பார் கமிட்மெண்ட் கருதி தும்மை அப்படின்னு வினய் சொன்னா சல்மான் கான். எனிவே, லீடரை யாரும் அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணும்போது விக்ராந்த் அவாய்ட் பண்ணுறாரு, நல்லா தெரியுது அவர் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்னு நினைக்கிறேன் அப்படி அப்படின்ட்டு. உமாபதி நீங்கள் நிற்கலாமே, ரொட்டேஷன் பாலிசியில் வச்சுக்கலாம், கிரிக்கெட் டீம் மாதிரி ரொட்டேஷன் பாலிசியில் வச்சுக்கலாம், நான் நெக்ஸ்ட் வீக் நிற்கிறேன்னு அவர் தள்ளி போடுறாரு அவரோட இதை ரெஸ்பான்சிபிலிட்டியை விக்ராந்து. ரைட், உடனே விக்ராந்த் ராம் திடீர்னு விக்ராந்த் ராம பேசிட்டு போகிறாங்க அப்படியே காட்டில். விக்ராந்த் சொல்லார், ஐ எம் ஆல்சோ ரிசர்வ்டு, உங்களை மாதிரி நான் ரிசர்வ் தான், மற்றவங்க மாதிரி நான் சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டப்படலை அப்படின்னு. யாரும் சொல்கிறாரு தெரில, ஏன்னோ அவர் சொல்கிறத பார்த்தா இப்போ சொல்கிற மாதிரி இதில் மிரட்டுற மாதிரி இருந்தது ராம பார்த்தா. என்ன எதுவாக இருந்தாலும் யாராவது சொல்லிட்டேன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு தெரில, அவர் யாரை மீன் பண்ணுறாரு அப்படின்ட்டுன்னு. அப்புறம் ஒரு கட் பண்ணால் அவர் ராம் சொல்கிறாரு, நான் என்னோடய பர்ஸ்பெக்ஷன் அப்படி, என்ற பர்ஸ்பெக்டிவ் அப்படி, என் ஃபில்மி பேக்ரவுண்ட் இல்லை, அதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன புலம்பல். அப்புறம் பிஆரும் அம்ஜத்தும் சடனாக, பிஆரும் அம்ஜத்தும் வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியை. எது பண்ணாலும் க்யூட்டாக பண்ணுவாங்கல்ல, அப்படி மைக்கை பிடிச்சி இப்படி மைக்கை பிடிச்சி மைக் மோகன் மாதிரி பேசியிருந்தாங்க. திடீர்னு ஓட்டு போட்டவங்க ஆறு பேர் சேர்ந்து அமுச்சு விட்டாங்க, அமுச்சு விட்டுட்டு இப்போ எது பண்ணாலும் நல்லா பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்ஜத்து எல்பி, அம்ஜத் வந்து சடனாக ஐஸ்வர்யா நிற்கலாமே இதுக்கு லீடர்ஷிப்புக்குன்னு சொன்னோன்னா எல்பி அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க, ஐயோ எதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாருன்னு. அப்புறம் எல்பி, டீம் பக்காவாக இருக்குது, கேமரா பார்த்து பேசுகிறேன், எங்கள் டீம் ரொம்ப பக்காவாக இருக்குது, அதனால் நாங்கள் டீம் நல்லா கொண்டு போக தான் நாங்கள் பார்ப்போம், என்னமோ டீமில் 50-60 பேர் இருக்கிற மாதிரி இருக்கதே, 5-6 பேர் தான் அங்கே, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் அப்புறம் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டி காட்டுவேன் அப்படின்னு அவளை பார்த்து சொல்கிறாங்க. ஏனிவே என்ன வந்து பார்ப்போம். இப்போ உடனே அர்ஜுன் வந்துடுறாரு, வந்து கமான் சர்வைவர்ஸ் அப்படின்ட்டு, காடர்கள் க்ளோஸ் யுவர் ஐஸ், அப்புறம் நான் சொல்லும் போது ஓப்பன் யுவர் ஐஸ்ங்கிற எதுங்க அது சொன்னார்னு எனக்கு தெரியல. அப்புறம் கூப்பிட்றாரு வேடர்கள் வாங்கன்னு, அப்புறம் ஓப்பன் பண்ணி யுவர் ஐஸ், எல்லாருமே குழம்பு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில ஃபார்மாலிட்டி கேள்விகளாக கேட்டார் அர்ஜுன் ஆஸ் யூஷுவல், நீ என்ன பண்ணுறாரு பண்ண. அப்புறம் விக்ரந்த் பார்த்து என்னப்பா இது அடின்னு, விக்ரந்த் சொன்ன தேவையில்லாத கட்டையை உடச்சேன் சார் இப்படி ஆச்சுன்னு. அர்ஜுன் சொன்னார், இல்லையா கட்டையெல்லாம் தேவை தானே, அது வந்து தேவையில்லாத வேலை இல்லையா அப்படின்னாரு. அப்புறம் விஜய் பாரதி லெட்டர் அனுப்பிச்சாங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, அம்ஜன் கிஷ்ட சார் அப்படின்னாரு, டர்ன்னு கிஷ்ட அப்படின்னாரு. முடியுது, ஓகே. இப்போ லீடர் சேலஞ்ச் ஸ்டார்ட்னு, ரொம்ப கஷ்டமான சேலஞ்சுங்க, ஐ மஸ்ட் அட்மிட். அந்த பொண்ணு ஐஸ்வர்யா பா, என்ன ஸ்டெமினா, என்ன ஃபிட்னஸ், வெயிட் லிஃப்டிங் ஒலிம்பிக்கே போகலான்னு நினைக்கிறேன். அவங்க கஷ்டமான இது தான் எடுத்தோன்னா வந்து நந்தா மாட்ட மாட்டேன்ட்டு அவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அதான் நம்ம காட்டில் அவர் தான் எழுந்து நிற்கிறாரு. எப்படின்னா இப்படி நிற்கணுங்க, ஒரு கட்டையை வச்சுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 25-25 கிலோ வெயிட்டை ஏற்றி விட்டாங்க ஒரு சாக்கு மூட்டையில். அதுமாதிரி அவங்களுக்கும் அப்படின்னு நிற்கணும், ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் ஒரு 10 கிலோ, அப்புறம் ஒரு 5 கிலோ அப்படின்னு கிட்டத்தட்ட 30 கிலோ வரைக்கும் ஏறிடுச்சா. கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க ஐஸ்வர்யா, ஐ மீன் ஐ மஸ்ட் சே தட் அமேஸ்ட். பிரமாதம்ப்பா ஐஸ்வர்யா, நந்தா நிக்கலை ஒன்றும் இது இல்லை, அவர் ஒன்று பாடி பில்டர் மாதிரி இருப்பார், பார்க்குறதுக்கு ஷோ பண்ணுவார், ஸ்டாரு ஹீரோ ஃபிலிமில். பட் அது வேறு அவருக்குள்ள பயம், இவங்கூட தோத்துட்டு, அதுவும் வெயிட் லிஃப்டிங்கில். வேறு ஏதாவது ஒரு மைண்டு கேம்னா நான் மறந்துட்டேன் போயிட்டேன்லாம், வெயிட் லிஃப்ட் என்னப்பா அவங்ககிட்ட தோத்துட்டு அப்படின்றவாங்கன்னு அது வேறு கஷ்டப்பட்டார். பட் இவென்ச்சுவலி ஐஸ்வர்யா தோத்துட்டாங்க. பட் பீங் அ கேர்ள் ஒரு அளவுக்கு தான் அவங்களால வெயிட் தூக்கணும், 30-35 ஏறிட்டே போகுது, 5 கிலோ. அவர் திடீர்னு சடனாக ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டார் அர்ஜுன், உங்களுக்கு யார் வர வேண்டாமோ லீடராக அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க மேலே வெயிட் தூக்கி வை அப்படின்ட்டு. ஸோ திருப்பி அது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார், ஆள் கொண்டு போய் வெயிட் வைக்கிறாங்க. இவர் பிஆர் போய் நந்தாக்கு வைக்கிறாரு, எல்பியும் நந்தாக்கு வைக்கிறாங்க,
ஸோ அதாவது நந்தா தோக்கணும் ஐஸ்வர்யா கேப்டன் ஆகணும்னு அவங்க ஐடியா போயிருக்கு. எனிவே இப்படி போட்டு கடைசியில் நல்ல ஊக்குவிக்கிறதுக்காக என்கரேஜ் பண்ண பாட்டு பாடுங்கன்றாங்க. அவங்க கொஞ்சம் பாடுறாங்க. ஆனால் இவங்க லேடி கேஷ் வழக்கம் போல் ரேப்ஸ் அங்கே பெட்டர் ரேப் சேத பெட்டர் க்ரோம் பெட்டர் ராணி பெட்டர் ரேப் ரொம்ப நல்லா பாடினாங்க. அந்த பாட்டு பாட்டு என்கரேஜ் பண்ணாங்க. இவன் சொல்லி ஐஸ்வர்யா லாஸ்ட். அப்புறம் இந்த அதே ஃபார்முலா தான் இங்கே உமாபதி அண்ட் ராம். அவங்க ஐஸ்வர்யா 35 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கினாங்க. பட்டு உமாபதி அப்பா செம்மையாக விற்கிறா, விராட் கோலி மாதிரி நிற்கிறார், ஃபிட்டாக. அவர் 25 கிலோ வைக்கிறாங்க, 5 கிலோ வைக்கிறாங்க அப்படியே, இன்னும் வெய்ய வெய்ய கமான் கமான்ற மாதிரி. ஆனால் ராம் பார்க்க பார்க்க தான் அவர் வந்து ஹேண்ட்ஸமாகவும் பெரிய பில்ட்டு வெல் பில்ட்டு மாதிரி இருப்பார். பட்டு குழந்த மாதிரி, மனசும் குழந்த மாதிரி, ஆளும் குழந்த மாதிரி பிறகு ஒரு மூட்டையிலே செஞ்சிட்டார். என்னால் முடியல, என்ன விட்டுருங்கன்னு. ஸோ இல்லா இவன் சொல்லி வீணர் யார், காடர்களுக்கு உபாபதியோ வேடர்களுக்கு நந்தா, இவங்க தான் லீடர். எப்படி எடுத்துகிட்டு போய் போகிறாங்கன்னு அப்புறம் பார்ப்போம். டக்குன்னு மூணாவது உலகம் அங்கே போகிறோன்னா அர்ஜுன் எல்லாருக்கும் ஓகே பெட்டர் சர்வைவ் டு பி அ சர்வைவர் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. கட் பண்ணால் மூணாவது உலகம் காட்டுறாங்க. அங்கே காயத்ரி விஜேபி மட்டும்தான் இருக்காங்க. இந்திராஜா பற்றி கேட்குறாங்க பார்வதி, எப்படி எப்படி பிஹேவ் பண்ணாங்க என்னான்ட்டுன்னு. பின்னாடி பேசுகிறது தான் அவங்க பிடிக்கும். ஸோ அவங்க சொல்கிறாங்க, யாக்கோ நல்ல பொண்ணு பாவம் ஆளுது, அவ்வளோ முடியல, ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சு அப்படி இப்படின்னு. காயத்ரி சொல்கிறாங்க, நீ யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க விஜேபிங்க, காயத்ரி ராம் வரட்டும் காட்டுற மாதிரி நான் யாருன்னு அப்படின்ட்டு. ராம் வந்து நல்லா நடிப்பான், ராம் பயங்கரமான ஜால்ரா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் பார்வதி அம்மா, நான் வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யார் இங்கே வந்தாலும் நான் யாருன்னு காட்டுறேன், நான் ஒன்று ஜால்றேன்னா. விஜய் பார்வதி பேசாமல் இருக்கவே முடியாது, அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், அந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வந்தது. அப்படி தான் அப்புறம் இதோட முடியுது. ஓகே, எனக்கு 6 ஓட்டு போட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க விஜய் பார்வதி. அங்கே ஒருத்தருக்கும் என்ன பிடிக்கலாங்கன்னு, ஆல் ஆர் ஆக்டிங், எல்லாம் ஆக்டிங், நான் காட்டுறேன் ஆல் ஷோன்னு சொல்லிட்டு அவங்க ஷோ முடிக்கிறாங்க. மொத்தத்தில் தான் நடந்தது. எண்ட் ஆஃப் த டே என்ன லீடரை செலக்ட் பண்ணிட்டாங்க உமாபதியும் நந்தாவும். ஸோ போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.